Hi friends, welcome to Maha's Kitchen Diary. This is my channel videos. If you first time watching this video, please subscribe and click on the bell. Then you can see all the videos. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற வாட்டர் பூரி. அது என்ன வாட்டர்ல பூரி? நிஜமாவா தண்ணீர்ல எப்படி பூரி சுட முடியும்? இதெல்லாம் சும்மானு நீங்க நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினைச்சு இந்த ட்ரெண்டிங் வாட்டர் பூரியை செஞ்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன். எப்படி வந்துச்சுன்னு நீங்களே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷலா எதுவும் போட போறதில்ல, எப்பவும் போல பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரியே தான். இதுக்கு என்னன்னா கோதுமை மாவு 250 கிராம்ஸ், உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஹாட் வாட்டர் 2 டேபிள்ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். சுகரும் ஹாட் வாட்டரும் எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? மாவு பிசையும் போது சொல்கிறேன். இப்போது ஒரு பவுலில் கோதுமை மாவு 250 கிராம்ஸ் அளவு போட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுட்டு சுகர் 1/2 டீஸ்பூனும் போட்டுட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுடுத்தண்ணியை அந்த சுகர் மேலேயே ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா சுகரோட சுடுத்தண்ணி சேரும்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இந்த காம்பினேஷனும் பூரி மாவும் நல்லா சாஃப்டாக ஒப்பி வர ஹெல்ப் பண்ணும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கிளாத் போட்டு 1/2 ஹவர் மூடி வச்சிடலாம். ஆஃப் அன் அவர் ஆனதும் சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு பூரி மேக்கர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம வாட்டரில் பூரி போடுறதுனால தண்ணியில் எண்ணெய் மிதக்கும். ஸோ ட்ரை ஃப்ளவர் போட்டு சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி போட்டுட்டு நமக்கு வேண்டிய சைஸில் ஒரு மூடி போட்டு கட் பண்ணி எட்ஜஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு பார்க்க பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாகவே ரவுண்ட் ஷேப் வரும்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பூரியும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நாம தண்ணியில் சுட்டெடுக்க வேண்டியது தான். ஒரு திக்கான கடையில் தண்ணியை 1/4 பாகத்துக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த பூரியை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் தான், திருப்பி போட்டு 30 செகண்ட், அவ்வளோதான். எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணியாக வச்சிடலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். எதுக்கு இப்படி தண்ணியில் சுடுறோன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது, ஆயில் ஃப்ரீ ஃபுட். ஸோ அவங்கெல்லாம் ஆயிலில் பண்ண பூரி அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்டரில் பூரி பண்ணி கொடுத்தா ஹெல்த்துக்கு நல்லது அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ 2வது பூரியும் சுட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப ஒரு திக் பாட்டம் கடாயில் ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே ஒரு பிளேட்டில் அந்த சுட்ட பொரியை வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா தண்ணியில் போட்டு எடுத்ததால் நல்லா குக் ஆகி சாஃப்டாகி இருக்குமே தவிர இது கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இப்படி வச்சு எடுத்தால் அந்த வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகி நல்லா லேயரோட கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது பண்ணாமல் கூட அந்த வாட்டர் பொரியை வச்சு ஸ்வீட் செய்கிறாங்க, உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சு அப்படியே ரோல் பண்ணி ஸ்வீட் பூரின்னு. பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, கொஞ்சம் மாவு ஆஃப் குக்டாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த மெத்தட். சரி, இந்த பூரி ரிசல்ட் எப்படி வந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிலாம் ஏன் சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்களா? அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோவும் வேறு ட்ரெண்டிங்கான ஆயில் ஃப்ரீ பூரி தான், அதுக்கு பேர் ஸ்டீம் பூரி. ஸோ அடுத்த வீடியோ ஸ்டீம் பூரியில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.